ராஜசேகர். 2017 இந்த என்ஆர்ஐஎஸ் அகாடமியில் சேர்ந்தேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஃபாரஸ்ட் வாட்சர் வனக்காவலர் எக்ஸாம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, பாஸ் பண்ணியிருக்கேன். பொள்ளாச்சியில் டியூட்டி போட்டிருக்காங்க. நான் காலேஜ் முடித்த உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ஆர்ஐஎஸ் அகாடமி சூஸ் பண்ண முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் சாரோட கிளாஸஸ்லாம் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். முக்கியமாக நான் யூடியூப்பில் அதிகமாக பார்த்த கிளாஸ் இது மாதிரி ஹிஸ்ட்ரியும் கான்ஸ்டியூஷன் தான். அந்த அதை பார்த்து தான் அங்கே வந்து ஜாயின் பண்ணேன். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட 2.5 வருஷம். இப்போ சமீபத்தில் அந்த ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம் எனக்கு கிடைச்சிருக்கு. சாரோட எல்லா கிளாஸஸுமே ரொம்ப அருமையாக இருக்கும். முக்கியமாக சொன்னால் ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, அதை இருக்கும்போது அந்த டாபிக்ல ஏதாவது ஒரு தலைவர்களை பற்றி வந்தால் தலைவர்களை பற்றி உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸ் சொல்லிட்டே இருப்பார். முக்கியமாக கிளாஸஸை விட அந்த கதைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், பாராட்டு விழாமல் வைப்பார், அதெல்லாம் நிறைய என்கரேஜிங்காக இருக்கும். அப்புறம் தொடர்ந்து படிக்கணும், இந்த ஃபீல்டுக்கு வந்து படிச்சுட்டு வேலை ஆகாமல் போகக்கூடாதுன்னு வைராக்கியத்தோட இருந்தேன். ஷார்ட்கட் சிங்கிள் ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய சிங்கிள் ஷார்ட்கட் அஞ்சலி நயன்தாரா நிறைய போடுவார். என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போகும். கிளாஸு ஃபுல் டே கிளாஸில் வந்துருக்க ஃபீலே இருக்காது. டெய்லி மார்னிங் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு வந்து அது முன்னாள் நடத்துவாங்க. ப்ராப்பராக 8 மணிக்கெலாம் வந்து எழுதி முடிச்சிருவோம் டெஸ்ட்டெல்லாம். அப்புறம் சார் வந்து நிறைய ரிவிஷன்ஸ் கொடுப்பாரு. ரிவிஷன்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ காதில் வாங்குறது தான் முக்கியம். இந்த இன்ஸ்டியூட்டை தவிர நீங்கள் எங்கே போனாலும் அந்த மாதிரி விஷயங்களை காதில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்கும் சார் தான் இருப்பார். நடுவில் பிரேக்கெல்லாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி கான்ஸ்டியூஷன் வந்துட்டால் சார் அடிச்சிக்கவே முடியாது, வேற லெவலில் இருப்பார். அதுக்காகவே உட்காந்துருக்கலாம், சாப்பிடாம கூட உட்காந்துருக்கலாம் கிளாஸில். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும் கதைதான். அடிப்படை உண்மையாக கான்ஸ்டியூஷனும் ஹிஸ்ட்ரியும் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது முன்னாடி உண்மையாக தெரியாது தான், இங்கே வந்து தான் அடிப்படையே தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுனா கண்டிப்பாக அதில் இருக்க எல்லா விஷயமும் புரியுதுன்னா, அது காரணம் சார் கிளாஸில் உட்காந்து பேசிக்ஸாக மட்டும்தான் இருக்கும். எல்லாமே சொல்லுவார், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உட்பட எல்லாமே சொல்லுவார். எல்லா அடிப்படையும் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். படிப்பை தாண்டியும் சில விஷயங்கள் சார் நமக்கு நிறையவே சொல்லி தருவார், அது வாழ்க்கையை கண்டிப்பாக உதவும். அது எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக ஆகும் நம்புகிறேன். நான் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்தியா பற்றி, தமிழ்நாடு பற்றி, இந்த எல்லா அரசியலையும் இங்கே வந்தான் முழுக்க இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிளாஸஸ் மேக்ஸ் தாரும் சில பேர் சார் தான் இருப்பாரு, மேக்ஸிமம் மேம் நல்லா தான் இருப்பாங்க. தொடர்ந்து இங்கே வந்து படித்தா கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் படிக்க முடியல, சோர்வாகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், செம மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வெற்றியாளர்கள் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு நம்மளும் வரணும் அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கலாம். இங்கே இருந்தால் படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். 6 மணி கிளாஸ் முடிஞ்சால் ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் படிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இங்கே இருக்கும். வீட்டில் இருந்தால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தொடர்ந்து படிப்பு சம்மந்தமாக இந்த இடத்துல இருந்தால் யோசிச்சுட்டே இருக்கலாம். வேறு எதுவுமே வேறு எந்த சிந்தனையும் வராது. அதுக்கு சரியான இடம்னா நம்ம என்ன அகாடமி தான். படிப்பு அந்த சிந்தனையிலேயே இருக்கும். அதை தாண்டி வேறு சிந்தனை எதுவும் வராது. அதுக்கு சரியான இடம்னா என்ஆர்ஐஎஸ் அகாடமி தான். அதுக்கு முக்கிய காரணம் அங்கே இருக்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். அங்கேருந்து படிக்கலாம், மைண்ட் எதுவும் டைவெர்ட் ஆகாது, கிளாஸ் போகலாம் படிக்கலாம் அந்தலேயே இருக்கும். மற்றபடி இந்த ஹிஸ்ட்ரி அப்துல் கலாமாக இருக்கட்டும், ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் ஒரு பிரீஃபாக இருப்பார். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் வாழ்க்கைக்கு தேவையான விஷயமா இருக்கும். நம்ம முன்னாடி வாழ்ந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம வாழ முடியும். அவங்க வரலாறுலாம் ஒன்று விடாமல் புள்ளி விடாமல் பெருசாக சொல்லுவார், அது ரொம்ப பிடிக்கும். சயின்ஸ் கிளாஸஸ் பற்றி சொல்லணும்னா சயின்ஸ் ரொம்ப நல்லா எடுப்பார். எல்லாமே டீப்பாக எடுப்பார். ஒரு சயின்ஸ் ஸ்டாஃப் எப்படி எடுப்பாரோ அதை விட நல்லாவே எடுப்பார். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸ்வாலஜின்னு எதுவும் பார்வைச்சு காட்ட மாட்டார். எல்லாமே நல்லா தான் எடுப்பார். சிம்பிள் ஷார்ட்கட் தான் ரொம்ப நல்லா இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கும்போதே சிம்பிள் ஷார்ட்கட் தான் உடனே நமக்கு ஞாபகம் வரும். சிங்கிள் ஷார்ட்கட் சார் ரொம்ப அருமையாக போடுவார், அது ரொம்ப பிடிக்கும். அது ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பார், காதல் வந்துகிட்டே இருக்கும், அது நல்லா இருக்கும். தொடர்ந்து காதல் ஒரு விஷயத்தை வாங்கிட்டே இருந்தால் இந்த ஃபீல்டு ரொம்ப உதவும். கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே டக்கு ஞாபகம் வரும், அது காதல் வாங்கணும். நிறைய ரிவைஸ் கொடுத்துட்டே இருப்பார், இந்த ரிவிஷன் கொடுத்துட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணதுக்கு என்ஆர்ஐஎஸ் அகாடமியோட நிறுவனர் விஜயாலயன் சார் அவர்களுக்கு என்னோட சார்பும் என் குடும்பத்தோட சார்பும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.